நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மதுரை ஃபிலிம்ஸ் சேனலில் கடந்த நிகழ்ச்சி 200வது வீடியோ பார்த்தோம். முத்தப்ப நாராயணன் திருக்கோயில் ஆசியாவிலே மிக உயரமான ஆஞ்சநேயர். இந்த நிகழ்ச்சியில் வந்து நவராத்திரி விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி வந்து நின்ற குளத்தில் வந்து காட்சி தரக்கூடியவள். மதுரையில் அதே முத்தப்ப நாராயணன் திருக்கோயிலில் அமர்ந்த நிலையில் மீனாட்சியை வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மீனாட்சியை வந்து அமர்ந்த நிலையில் பார்க்கறது வந்து மிக மிக அரிதானது. மதுரை சூர்யாநகரில் இருக்கக்கூடிய முத்தப்ப நாராயணன் திருக்கோயிலில் கருமாரி அம்மனை மீனாட்சியாக அலங்காரம் செய்த அற்புதமான காட்சி. இந்த நவராத்திரிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அம்மனுக்கு வந்து ஒவ்வொரு அவதாரங்கள் வந்து எடுப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முதல் நாள் வந்து ராஜராஜேஸ்வரியுடைய அலங்காரத்தில் இருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்கள் வந்து மக்களுக்காக அம்மனுக்கு வந்து அலங்காரம் சிறப்பு அலங்காரம் செய்வாங்க. இந்த ஆண்டு 2020 அக்டோபர் 17 தொடங்கி 26ல் வந்து நவராத்திரி வந்து முடியுது. 26ஆம் தேதி விஜயதசமி வருது. இந்த நவராத்திரி விழா எப்படி தோன்றுச்சு அப்படின்றத வந்து இந்த அமர்ந்த நிலையில் இருக்கிற மீனாட்சி அம்மனை முதல் தரிசனம் பண்ணுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறோம். அற்புதமான அன்னையின் இந்த அமர்ந்த கோல தரிசனம் எங்கேயும் கிடைக்காது. இந்த நவராத்திரி திருவிழாவுக்கு முத்தப்ப நாராயணன் டெம்பிள் சார்பாக நமக்கு இந்த அற்புத காட்சியை கொடுத்துருக்காங்க. நவராத்திரி அப்படின்னாலே நவம் என்றாலே 9. இந்த நவம் அப்படின்ற இந்த எண்ணுக்கும் நமக்கும் நிறையா தொடர்பு உண்டு. நவகிரகங்கள் 9, நம் உடம்பிலே பார்த்திங்கன்னா நவத்வாரங்கள் இருக்கிறது. பகவான் கிருஷ்ணரே ஒரு இடத்துல வந்து பகவத்கீதையில் சொல்கிறார், மனிதன் வந்து 9 துவாரங்கள் கொண்ட இந்த உடலில் சுகமாக வாழ்கிறான் அப்படின்னு குறிப்பிடுறாரு. நவராத்திரி அப்படின்னா 9 ராத்திரி. இந்த 9 ராத்திரியும் தேவி துர்கை மகிஷாசுரனோடு போரிட்ட நாள். மகிஷாசுரன் என்றொரு அரக்கன் இருந்தான், எவராலும் வெல்ல முடியாதவனாக 3 லோகங்களையும் விம்சித்து வந்தான். மும்மூர்த்தி படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில் செய்யும் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் தனது முழு சக்தியும் ஒன்று திரட்டி ஒரு பெண் சக்தியை உருவாக்கினார்கள். ஏனெனில் மகிஷாசுரன் மிகுந்த பலம் பொருந்திய அரக்கன், பிரம்மதேவரின் அருளை பெற்றிருந்தான். அவன் ஒரு பெண்ணின் கையால் அழிவு நேர வேண்டும் என்று வரம் கேட்டிருந்தான். தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தும் தெய்வங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தும் மகிஷாசுரனை வெல்ல முடியாத போது ஒரு பெண் எவ்வாறு மகிஷாசுரனை வெல்ல முடியும்? அப்படி இருக்க மும்மூர்த்தியும் தனது மொத்த சக்தியும் ஒன்று திரட்டி துர்க்கையை உருவாக்கினார்கள். அனைத்து தேவர்களும் தனது சக்தியை வழங்கினார்கள். வீர மகா துர்க்கை மகிஷாசுரனோடு கடுமையாக போரிட்டார்கள். 9 நாட்கள் போரிட்டு மகிஷாசுரனை வதம் செய்தார்கள். ஆனால் மகிஷாசுரன் உடலிலிருந்து இரத்தம் வழிந்து அந்த இரத்தத்தில் இருந்து ஒவ்வொரு மகிஷாசுரனாக உருவாக துர்க்கை தன்னில் இருந்து பல சக்திகளை தோற்றுவித்தார்கள். பலவிதமான சக்திகள் துர்க்கை
துர்க்கையிலிருந்து உருவாகினர். துர்க்கையிலிருந்து பலவிதமான சக்திகள் தோற்றுவிக்கப்பட்டது. நவ துர்க்கை இருக்கிறது. காத்யாயினி, மகாகௌரி, காலராத்திரி, சித்திதாத்ரி, குஸ்மாண்டா, சைலபுத்திரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகண்டா, சகண்டமாதா என்று துர்க்கைக்கு பல ரூபங்கள் இருக்கிறது. அனைத்து சக்தி ரூபத்தையும் தோற்றுவித்து இறுதியாக மகிஷாசுரனை துர்க்கை வென்றார்கள். ஆனால் மகிஷாசுரன் முழுமையாக மடியவில்லை. அவன் உடம்பு அனைத்தும் அழிந்து விட்டது. மகிஷாசுரனுடைய அந்த எருமை தலை, மகிஷம் என்றாலே எருமை, எருமை தலையை கொண்டவன். அவனை வென்ற பிறகும் கூட அவன் தலை அப்படியே இருந்தது. அந்த தலையை கண்டு மூன்று லோகங்களும் அஞ்சினார்கள். உடனே தேவி துர்க்கை அந்த தலையை தன் காலடியில் அடக்கி வைத்தார்கள். எனவேதான் துர்க்கை மகிஷத்தின் சிரசின் மேல் நின்று காட்சி தருகிறார்கள். எவராலும் வெல்ல முடியாத மகிஷாசுரனை அப்படி வென்று வீரமிக்க சக்தியாக துர்க்கை நமக்கு காட்சி தருகிறார்கள். அவர்கள் மகிஷாசுரனோடு போரிட்ட அந்த 9 நாட்களும் நவராத்திரியாக, அந்த 10வது நாளை விஜயதசமியாக, வெற்றிக்குரிய நாளாக நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். அன்றைய நாள்தான் சரஸ்வதி பூஜையும். அந்த ஆயுதங்களுக்கும் பூஜை செய்ததால் சரஸ்வதி மாதாவையும் அந்த நாள் நாம் வணங்குகிறோம். மேலும் துர்கா தேவி இந்த உலகத்திற்கு அட்டுழியம் செய்த பல அரக்கர்களை சம்ஹாரம் செய்தார்கள். இரத்த பீஜன், சும்பன், நிசும்பன், துர்கமாசுரன், சண்டமு, இது போன்ற எண்ணற்ற அரக்கர்களை துர்கா தேவி சம்ஹாரம் செய்து இந்த உலகத்திற்கு அமைதியை தந்தார்கள். எனவேதான் துர்கா தேவி சிவன் சன்னதியில் ஒரு வீரமிக்க சக்தியாக இறைவனின் வடக்கு முகத்தில் காட்சி தருகிறார்கள். துர்க்கையை வணங்கிட எல்லா விதமான துன்பத்திலிருந்து ஒரு மனிதன் விடுபடலாம். துர்க்கை என்றாலே ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அசுரர்களால் உணர முடியாது. ஆகையால் நல்லவர்கள் மட்டுமே துர்கா தேவியை வழிபட முடியும். இந்த 9 நாட்களும் தேவி துர்க்கை பல பல ரூபங்களை எடுத்ததால் இப்போதும் நவராத்திரியின் விழாவின் போது ஒவ்வொரு ஆலயங்களிலும் பல பல சக்தி ரூபங்களாக அன்னை காட்சி தருகிறார்கள். குறிப்பாக நம் முத்தப்ப நாராயண் திருக்கோயிலில் அன்னை மீனாட்சியாக, சமயபுரம் மாரியம்மனாக, வீரலட்சுமியாக, இன்னும் பல பல அவதாரங்களில் காட்சி தருகிறார்கள். கொலு என்றால் அழகென்று பொருள். கொலு என்பதற்கு நவராத்திரியை முன்னிட்டு பொம்மைகளை வைத்து செய்யப்படும் ஒரு வழிபாட்டு முறையாகும். பெரும்பாலும் இந்தியாவின் தென் பகுதிகளான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் கர்நாடக பகுதிகளில் இவ்வழிபாடு முறையாக நடைபெறுகிறது. இப்பண்டிகை பொதுவாக தமிழ் மாதமான புரட்டாசியில் வரும் மகாலய அமாவாசையை அடுத்து வரும் பிரதமை திதியிலிருந்து 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இது இந்து சமய சக்தி வழிபாடின் முக்கியமான வழிபாடாகும். எங்கும் சக்திமயம் என்பதை உணர்த்துவதற்காகவே கொலு வைக்கப்படுகிறது. அங்கு பல பிரசாதங்கள் செய்து பக்தர்களுக்கு கொடுக்கப்படும். கொலு என்றாலே அழகு என்று பொருள். சக்தி எங்கும் நிறைந்திருப்பதை உணர்த்துவதற்கே இந்த நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த நவராத்திரி சாரத நவராத்திரி ஆகும். இந்த நவராத்திரி திருவிழாவை கொண்டாடும் அனைவருக்கும் எங்களுடைய மதுரை ஃபிலிம் சேனல் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நவராத்திரியில் நான் குறிப்பிட்ட இந்த 9 துர்க்கையுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். துர்க்கையுடைய அருளால் இந்த நவராத்திரி மிகவும் சிறப்பாக அமையட்டும். அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.